வெல்கம் பேக் டு மீ ரகுந்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து டாப் அப் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான வழினே சொல்லலாம். அதில் ஈஸியாக நீங்கள் 2 நிமிஷம் வேலை தான் டாப் அப் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வர கேம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது சபே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேம்ஸ் இருக்கும். மீது சொல்ல போனோம்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஆப்பு. அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்போட அந்த எப்படி அது அந்த ஆப் வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு எப்படி டாப் அப் பண்ணுன்றது அதையும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் அந்த எம்ஏடி பிஸ்கின்லாம் எது கூடுறாங்கன்னே தெரில எனக்கு. உண்மையாக சொல்லணும்னா உண்மையிலேயே எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த எம்ஏடி பிஸ்கின்லாம். ரேட் ஆஃப் ஃபயரில் எதுவுமே இல்லை, வேஸ்ட், மூமெண்ட் ஸ்பீடு கம்மி. அது பார்த்திங்கன்னா அந்த வின்சோ வேர்ல்டுன்ற ஆப் இதுதான். இந்த ஆப்பு ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் நம்பர்லாம் கேட்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப் கேம்ஸ் வந்து எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதில் ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்குது. இதில் ஃப்ரீ ஃபயரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கில்லுக்கு 40 ரூபா, ஒரு கில்லுக்கு 40 ரூபானா பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபுல்லு இதாவது பெரும்பாலும் மேப்பு 50 ரூபா கட்டி விளாட்ற மாதிரி இருக்கும். இதில் 50 ரூபா கட்டி விளாண்டு இதில் 50 ரூபா கட்டி விளாண்டா ஒரு கில்லுக்கு, அதாவது பெர் கில்லுக்கு 40 ரூபா தராங்க. 12 கில்லுக்கு 480 ரூபா தராங்கண்ணா. அப்போ நீங்கள் 12 கில்லு அடிச்சுட்டு ஈஸியாக 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிக்கலான்னா பரவாயில்ல. பாருங்கள், இனிமேல் வேறு லெவலில் இருக்குது. இதில் கேம் கூட நான் விளாண்டு காமிக்கிறேன். இந்த சபே இந்த மாதிரி கேம்ஸ் நான் இந்த வின்ஸ்தோ ஸ்டோர்ன்னு இருக்கும். அப்படி தள்ளினீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே கொடுத்துருப்பாங்க நான் ஃப்ரீ ஃபயரோடது. இந்த ஃப்ரீ ஃபயரோடத தொட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், டபுள் போனஸ் வேறு இருக்குது. 78 ரூபாய்க்கு பண்ணால் 100 டைமண்ட் ப்ளஸ் 110 டைமண்ட். அதாவது இந்த 78 ரூபா அதை நம்ம இதிலே கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை, இப்போ தான் 100 ரூபா மாற்றிட்டாங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. இதில் வந்து 2 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா 165 ரூபா. இப்படிப்பட்ட ஆஃபரை நம்மளோட கரீனா இதிலே அதில் டாப் பண்ண முடியாது. இதில் மட்டும்தான் இப்படி டாப் பண்ண முடியும். 210 டைமண்டு ப்ளஸ் 831 டைமண்டு, அதாவது டபுள் போனஸாக தராங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பு. அது மாதிரி 400 ரூபாய்க்கு பண்ணால், அதாவது நீங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் இதில் 12 கிலோ அடிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 400 ரூபாய்க்கு பண்ணுறீங்க. அப்போ வந்து 583 டைமண்ட்ஸ் டபுள் போனஸோட கிடைக்குது. எல்லாத்தையுமே டபுள் போனஸ் உண்டு. அதுவும் இல்லாமல் இந்த 795 இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அதில் பண்ணிங்கன்னா 1000 டைமண்டு, இது பண்ணிங்கன்னா 1575 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 2200 டைமண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் டபுள் போனஸாக 220 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 220னா பார்த்துக்குங்க. இதுதான் நீங்கள் டெய்லி ஸ்பின் பண்ணுறது. 10 நாள் கழிச்சு வந்து இதில் 1000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அவங்களோட அந்த 700, அதாவது 1000 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணி உங்களுக்கு இந்த ஈவா M10 வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த ஈவா M10 ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லெவலப் பண்ணுறதுக்கு டைமண்டில் நினைக்காதீங்க. அது லெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து எலைட் பாஸில் வந்து அந்த பாக்ஸ் விட ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டாங்க. அந்த பாக்ஸ் விட்றோம் வந்து அது நிறையா யூடியூபர்ஸ் சொல்லிட்டாங்க. அதை பார்த்துட்டேன். அதாவது பாருங்க, நான் கேம் விளாண்டு காமிக்கிறேன். இந்த மெட்ரோ சஃபர்ன்ற அது வந்து சபே மாதிரி தான் இருக்கும். காமிக்கிறேன், முன்னாடி இப்படி தான் இருக்கும். இதில் தான் வெயிட் ஃபைண்டிங் இன் ஆப்போனட்டுன்னு காமிக்குது. அப்போ வந்து வேற்றவங்க விளாட வருவாங்களே நம்ம கூட போட்டி போட்டு அவங்களோட அது காமிக்கும். இப்போ டைம் விடுதான்
இந்த டைமில் தான் இந்த வந்துட்டாங்க ஒருத்தர் வந்துட்டார். இப்போ இந்த காசு ஏறுதுன்னு காசு போடலை, கேம் ஃப்ரீ கேம் தான், ஃப்ரீயாக விளாட்ற தான். செகண்ட்ஸ் 3 செகண்ட் கழித்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் உண்மையிலே இந்த சபே தான் பாருங்கள், நீங்களே சஃபேர் சஃபர் தான், ரொம்ப ஈஸியாக விளாட்லாம் நீங்கள். டைமண்ட் பிடிக்கிறது தான் ஸ்கோரே, நீங்கள் டைமண்டை விடாமல் பிடிச்சிக்கிட்டே போகணும், இதுதான் ஸ்கோரே. இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து 3,163. இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் போட்டி போட்டிருக்கோம். இல்லை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து 2,766 தான் ஸ்கோரு, நான் தான் கொஞ்சம் 1,000 ஸ்கோரு அதிகமாக எடுத்துருக்கேன். அதனால் அப்போ நான் ஜெயிச்சிட்டேன் நம்ம வெளில வந்துடுவோம். இதுமே அவங்க நிறைய கேம்ஸ் இருக்குது சொல்லப்போனால், இந்த மாதிரி நைஃப் ஃபுட்டு இந்த இதில் போர்டில் அடிக்கிறது, இந்த மாதிரி பப்புள் ஷூட்டர்லாம் அவங்களுக்கு ரொம்ப, 5 வயசு குழந்தை கூட அந்த கேம் விளாடும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான்.